Hey guys, இந்த வீடியோல ZBrush பத்தி அப்ளிகேஷன் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோல. இந்த வீடியோல ZBrush-ஓட அப்ளிகேஷன்ஸ் பிளஸ் ZBrush எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்க்கலாம். ட்ரெய்லர்ல எல்லாத்தையும் காமிச்சிடுறேன். ஸோ ZBrush ட்ரெய்லர் ஓகேவா? டேனிகா ZBrush. அதோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ட்ரெய்லர் என்ன அப்படின்னா, ஐயோ இப்போ தான் நான் பார்த்தேன். ஓ காட், வெயிட். ZBrush பிக்ஸாலஜி டெமோ. பிக்ஸாலஜி அப்படிங்கிற கம்பெனி தான் ZBrush ஓன் பண்ணியிருக்கு. At UpGrad, our vision is to make young professionals' future ready for the increasing digital world. சந்தோஷம். ஓகே, ட்ரெய்லர் வந்துருச்சு, ட்ரெய்லர் பார்க்கலாம். இதில் எல்லாருமே சொல்லியாச்சு, கான்செப்ட் ஆர்ட், கேம்ஸ், விஎஃப்எக்ஸ் டிசைன், ப்ராடக்ட் டிசைன், இல்லுஸ்ட்ரேஷன், டாய்ஸ், ஜுவல்லரி அண்ட் லிமிட்லெஸ் ஆர்ட். உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் தான் எல்லாமே இருக்குது. கான்செப்ட் ஆர்ட், கேம்ஸ், விஎஃப்எக்ஸ் இந்த மூணு கேட்டகரியில் என்ட்ரானோம் அப்படின்னா, ரெண்டு பெரிய ஃபீல்டுகளில் நம்ம என்ட்ராகலாம். ஒன்று மூவி, ரெண்டாவது கேமிங் ஃபீல்டு. கேமிங் ஃபீல்டில் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுத்தா நமக்கு நிறைய சேலரி கிடைக்கும். பட் அதுக்கு நம்மளோட ஒர்க் வந்து டாப் நாட்சில் இருக்கணும், அதாவது பக்காவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ZBrush-ல பட்டையை கிளம்பலாம். ZBrush மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, இருந்தாலும் எனக்கு ZBrush தான் பிடிக்கும். ஸோ இந்த ட்ரெய்லர் பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ZBrush பிடிச்சி போயிடும். இந்த செட்டப் பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோ இல்லை ஏதாவது அப்கமிங் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பக்கா செட்டப்பு, செமையாக இருக்கும். இதோட நேம் வந்து ஃபோட்டோ கிராமெட்ரி, செக் பண்ணி பாருங்கள். ரெவல்யூஷனைஸ்டாக ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபோட்டோ கிராமெட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதையும் கற்றுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த மாதிரி தான் நம்ம ZBrush-லையும் ஸ்கல்ப் பண்ணுவோம். மேலே இருக்கிறது வந்து ரெஃபரன்ஸ். ஸோ அந்த ரெஃபரன்ஸ்லேருந்து தான் ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம
காய்ஸ், கேமிங்கிறது பெரிய ஃபீல்டு. நம்ம இந்தியன் சைட்ஸில் வந்து கேமிங் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, பட் கேமிங்கிறது பெரிய ஃபீல்டு. கேமிங் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோம்னா காசு தான். ஸோ ஜிப்ரஷ்ஷு அதுக்கு நல்ல ஒரு பேத்தாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், நல்ல வழியாக இருக்கும் நம்புகிறேன். தென் இன்னொன்று ஏதோ சொல்லணும்னு நினச்சினேன். இப்போ இந்த ட்ரெய்லரில் வந்து ஜஸ்ட் கேம்ஸை பற்றி தான் பார்க்குறோம், நெக்ஸ்ட் ட்ரெய்லரில் மூவிஸ் பற்றி பார்ப்போம். கேமிங் ட்ரெய்லர், தென் நெக்ஸ்ட் வந்து மூவி ட்ரெய்லர் பார்ப்போம். இது ஃபுல்லுமே மூவிஸ் தான், எல்லா மூவிலையும் ஜிப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஈவன் ட்ரெஸ் டிசைன் பண்ணுறது கூட ஜிப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், சிஜி நிறைய ட்ரை பண்ணுவாங்க. தென் நம்ம ரோபோ கூட இந்த டெக்னாலஜி மூலமாக தான் ட்ரை பண்ணாங்க, மேக் பண்ணாங்க. அர்னால்ட், ஒரு நிமிஷம், இந்த மூவியில் ஆக்சுவலாக அர்னால் நடிக்கவே இல்லை, ஜஸ்ட் அவனோட ஃபேஸை மட்டும் எடுத்து ஜிப்ரஷ் மூலமாக தான் மேக் பண்ணுவாங்க, அதையும் இதிலே காமிச்சிருப்பான். ஸோ நான் தொந்தரவு பண்ண விரும்பலை, ட்ரெய்லர் பார்ப்போம். Thank you.
ஸோ இதுதான் ZBrush. ZBrush-ஓட பவரை பார்த்துட்டீங்க. தென் ZBrush மட்டும் ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கிட்டால் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் கேரக்டர் மாடலிங் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசென்ட்லி மூணு கேரக்டர் பண்ணியிருந்தேன், என்னதான் அப்படின்னா காமராஜர், தென் கலைஞர், தென் சிட்டி த ரோபோ. இந்த மூணு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன், மூணு கேரக்டரும் சேல் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஃப்ரீலான்சிங். அதாவது நான் க்ரியேட் பண்ணுறேன் ஒன்று, ஆர் என்னோடய ப்ராடக்டை நான் ஒரு வெப்சைட்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவில் நான் எக்ஸ்போஸ் பண்ணுறப்போ என்ன காண்டாக்ட் பண்ணி எனக்கு வேலை கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃப்ரீலான்சிங். அதுக்கு ஏற்ற அமௌண்ட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரீலான்சிங் மூலமாக நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாலும் காண்டாக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும். ஈவன் ஃபாரினர்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃப்ரீலான்சிங் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வேணும். அதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் ஃபர்தர் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ZBrush பற்றி தான். ZBrush ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ZBrush 1 இயராக யூஸ் பண்ணுறேன், பட் நான் ரொம்ப ஃபெமிலியர் கிடையாது, ஜஸ்ட் 3 தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் எந்த அளவுக்கு கற்றுக்கிறேனோ அந்த அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். தட்ஸ் ஆல். ZBrush ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ZBrush-ல வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கினா வாங்கிக்கலாம், 30,000 வரும்னு நினைக்கிறேன். பட் பைரேட்டட் வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். பைரேட்டட் வெர்ஷனில் டவுன்லோட் பண்ணால் ZBrush 4R8 டவுன்லோட் பண்ண வேணாம், ஏன்னா அது வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஒரு செகண்ட் டைமில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும், ஏதோ ஒரு ஃபைல் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும். ஸோ 4R8 டவுன்லோட் பண்ணாதீங்க. 4R7 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் இருக்கும், அந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுங்கள், அது சூட்டபிளாக இருக்கும். ஈவன் 4R7 டவுன்லோட் பண்ணிக்கோங்க, 8 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம 7 ஒர்க் பண்ணிட்டு 8 கூட போய் ரீஎடிட் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம், அது உங்களோட விருப்பம்தான், எதனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ZBrush-ஓட பவர் அண்ட் ZBrush-ஓட அப்ளிகேஷன் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியல் வீடியோ இப்படி தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது, பேசிகிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்கும். லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், ZBrush படிக்கணும் இல்லை எந்த சாஃப்ட்வேர் படிக்கணும்னாலுமே இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன்ஸ், இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா எந்த சாஃப்ட்வேருமே படிக்க முடியாது. மறந்துடுங்க, ZBrush கற்றுக்கவே வேணாம், ஜஸ்ட் வேறு ஏதாவது ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ண பாருங்கள். ZBrush வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதில் ஃபுல் மைண்டை செட் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் எந்த விதமான சாஃப்ட்வேர்னாலும் நம்ம படிக்க முடியும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.